பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கு அரசினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள், மாண்புமிகு உறுப்பினர்கள் திரு இசக்கி சுப்பையா அவர்கள், திரு ஜபருல் அவர்கள், திரு பிரின்ஸ் அவர்கள், திரு அருள் அவர்கள், திரு ஆளுநர் ஷவாஸ் ஆளுநர் ஷாநவாஸ் அவர்கள், திரு நாகைமாலி அவர்கள், திரு வேல்முருகன் உள்ளிட்ட பலர் இது குறித்து இங்கு எடுத்து வைத்து பதிவு செய்திருக்கிறார்கள். அதிமுகவினுடைய பெரம்பூர் பகுதி கழகத்தினுடைய செயலாளர் இளங்கோவன் என்ற வியாசை இளங்கோ நேற்று முன்தினம் 5 பேர் கொண்ட கும்பலால் கத்தியால் வெட்டப்பட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லும் வழியிலேயே இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. அவர் மனைவி திருமதி சுமலதா கொடுத்த புகாரின் அடிப்படையில் செம்பியம் காவல் நிலையத்தில் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு விசாரணையில் கொலையுண்ட இளங்கோ 2 ஆண்டுகளுக்கு முன்பு சஞ்சய் என்பவரை பொதுவெளியில் வைத்து தாக்கியதாகவும் அந்த முன்விரோத காரணமாக சஞ்சய் இந்த கொலை திட்டத்தை தீட்டியுள்ளதும் தெரிய வந்தது. காவல்துறையினர் இரவோடு இரவாக 2 மணி நேரத்தில் வழக்கில் தொடர்புடைய சஞ்சய், கணேசன், கௌதம், வெங்கடேசன், அருண்குமார் ஆகிய 5 குற்றவாளிகளை கைது செய்துள்ளார்கள். இவர்களில் ஒருவர் இளஞ்சிறார் குற்றவாளி. மேலும் கொலை செய்யப்பட்ட இளங்கோ போதைப் பொருளுக்கு எதிராக இருந்ததாக சொல்லப்படுவது குறித்து விசாரணையில் இதுவரையில் தெரியவில்லை. இச்சம்பவம் குறித்து புலன் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பதை மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட இங்கு உரையாற்றிய மனு உறுப்பினர் அத்தனை பேருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் அடுத்து அம்பாசமுத்திரம் ஏஎஸ்பி விவகாரத்தை பொறுத்த மட்டும் குற்ற செயலில் ஈடுபட்டு விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட சிலருடைய பற்களை சேதப்படுத்தியதாக குற்றச்சாட்டு வந்தவுடன் சேரன்மாதேவி சார் ஆட்சியர் உட்கோட்ட நடுவர் தலைமையில் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டது. அந்த ஏஎஸ்பி காத்திருப்போர் பட்டியலுக்கு உடனடியாக மாற்றப்பட்டார். காவல் நிலையங்களில் மனித உரிமை மீறல் சம்பவங்களில் எந்தவிதமான சமரசங்களையும் இந்த அரசு மேற்கொள்ளாது என்பதை இந்த அவையில் நான் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன். அந்த வகையில் இந்த விரும்பத்தகாத சம்பவத்தில் ஈடுபட்ட அம்பாசமுத்திரம் கோட்டை உதவி காவல் கண்காணிப்பாளரை பணியிட நீக்கம் செய்ய உத்தரவிட்டிருக்கிறேன் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் முழுமையான விசாரணை அறிக்கை வந்தவுடன் இச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவும் என்பதை தாங்கள் வாயிலாக நான் உறுதியளிக்கிறேன். இவையெல்லாம் சம்பவம் நடைபெற்ற உடனேயே இந்த அரசு எடுத்த விரிவான நடவடிக்கைகள். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த 2 ஆண்டுகளில் ஜாதி மோதல்களில் ரவுடிகளால் நடத்தப்பட்ட கொலைகள் பெருமளவில் குறைக்கப்பட்டுள்ளது. 2019 கடந்த அதிமுக ஆட்சியில் 1670 கொலை சம்பவங்கள் நடைபெற்றன. திமுக ஆட்சியில் அதாவது 2022 அது 1596 குறைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஆண்டு ஒன்றுக்கு 74 கொலைகள் இந்த ஆட்சியில் தான் குறைக்கப்பட்டுள்ளது. அப்படி சொல்வதை விட அது தடுக்கப்பட்டிருக்கிறது. நமது ஆட்சியை பொறுத்த வரைக்கும் காவல்துறை சுதந்திரமாகவும் விரைவாகவும் செயல்பட்டு கொலையாளிகள் யாராக இருந்தாலும், கொலை செய்யப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அதில் எந்தவித பாரபட்சமோ அரசியல் எதுவும் பார்க்காமல் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு கொலையாளிகள் உடனடியாக கைது செய்யப்படுகிறார் என்பதையும் இந்த அவைக்கு தெரிவித்து என் விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். வணக்கம். அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்.நாடு தொலைக்காட்சியுடன்.